பிரைஸ் அல்லாட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 60வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்மை பொறுத்த வரைக்கும் வெளிச்சம் என்றாலே சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இவைகளால் தான் வெளிச்சம் உண்டாகிறது என்று எல்லாருமே நினைக்கிறோம். எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில சூரியனை போல, சந்திரனை போல, நட்சத்திரங்களைப் போல அநேகர் நமக்கு அனுகூலமாய், ஒத்தாசையாய், உதவுகிறவர்களாய் காணப்படுவார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சூரியன் உனக்கு நீ வெளிச்சமாயிராமலும் சந்திரன் வெளிச்சம் உனக்கு கொடாமல் இருந்தாலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். சூரியன் மறைஞ்சிட்டுனா இருள் மூடிக்கொள்ளும், சந்திரன் மறைந்தால் இருள் மூடிக்கொள்ளும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உண்மையில் உதிப்பார். ஆண்டவரே, சூரியனும் சந்திரனும் இல்லைன்னா வெளிச்சம் வரும் என்பதை எப்படி ஆண்டவரை நம்புவதற்கு? கேட்பதற்கு நன்றாய் இருக்கிறது, ஆனால் இது எப்படி சாத்தியம்? எங்கள் அறிவு அதை ஏற்க மறுக்கிறதே, எங்கள் அறிவு அதை ஏற்க மறுக்கிறதே என்ற கேள்வியோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா உங்களுக்கான நற்செய்தி தான். ஆமேன். ஆதியாகவும் 1வது அதிகாரத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார் அல்லவா? சூரிய சந்திர நட்சத்திரங்களை 4வது நாள் தான் படைத்தார், ஆனால் வெளிச்சத்தை முதல் நாளிலே படைத்தார். அந்த முதல் நாளிலே சூரியன் கிடையாது, சந்திர நட்சத்திரங்கள் எதுவுமே கிடையாது, ஆனால் வெளிச்சம் இருந்தது. எங்கிருந்து அந்த வெளிச்சம் வந்தது? ஆமே. வேதம் சொல்லுகிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சூரியன் இருந்தாதான் எனக்கு வெளிச்சம் கிடைக்கும், சந்திரன் இருந்தாதான் எனக்கு வெளிச்சம் கிடைக்கும், இது இருந்தாதான் என் வாழ்க்கையில் நன்மை வரும், இப்படி ஒரு வேலை இருந்தாதான் எனக்கு நன்மை கிடைக்கும், இப்படி ஒரு வாசல் திறந்தாதான் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி எதுவுமே நடக்காம போனாலும் கர்த்தர் உனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்று இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவே கர்த்தரை நம்புங்கள். இந்த சூரியனை இல்லாமல் போனாலும், இந்த சந்திர நட்சத்திரங்களை இல்லாமல் போனாலும், என்னை பிரகாசிப்பது கர்த்தருடைய சித்தமானால் கர்த்தர் என் வாழ்க்கையில வெளிச்சமாக இருப்பார். அந்த உதிக்கிற என் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். தேவன் பேரில் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைக்க வேண்டும். ஆதியாகம் 1வது அதிகாரமே நமக்கு சாட்சி கொடுக்குது. ஏப்பா, கர்த்தருக்கு வெளிச்சத்தை வர வைக்க சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை. கர்த்தர் வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னா வெளிச்சம் உண்டாகும். உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிச்சமா இருந்து என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை அதை செய்வார். சூரியனை போல, சந்திரனை போல, நட்சத்திரங்களை போல, ஆமேன், எதுவுமே உங்களுக்கு இல்லாம போனாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையை பிரகாசிப்பிக்க போதுமானவராய் இருக்கிறார்.